இன்று நாங்கள் y equal e to the power x இந்த கிராஃபை எப்படி கீறுவதென்று தீர்மானிக்கப் போகின்றோம். இதற்கு முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து அதுக்கு உரிய விடைகளை பெற்றுக்கொள்வோம். Therefore, if I x equal 0, therefore y equal e to the power 0. அது என்ன வேல்யூ, என்னத்தின் ஒரு பவர் வந்து சைபராக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ ஒன்று. எனவே அது சைபர் ஒன்று, எக்ஸ் வேல்யூ வை வேல்யூ. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு போட்டால் வை ஈக்குவல் அது இ. இந்த வேல்யூ என்ன, 2.718 அப்படி போய்கொண்டு இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் 1 போட்டால் y ஈக்குவல் e ஸ்கொயர்ட், தேர்ஃபோர் நீங்கள் 10.718 அதன் வர்க்கம். அதே மாதிரி x ஈக்குவல் மைனஸ் 1 அது y e டு த பவர் மைனஸ் 1, அதனை நாங்கள் ஒன்றுங்கள் e என்று எழுதலாம். இதற்கு e இந்த வேல்யூ போட்டு நீங்கள் கல்குலேட்டர் வேல்யூ எடுத்தால் நீங்கள் கிட்டத்தட்ட 0.4. ஆகவே x மைனஸ் 2 போட்டாலும் நீங்கள் y ஈக்குவல் 1/e2 x ஈக்குவல் டு மைனஸ் 2 y ஈக்குவல் டு 1/e³. இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குரிய பெருமானம் எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவாகவே வந்துட்டுருக்கும். அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பிரிக்கும் போதும் சின்ன வேல்யூவாக இருந்தாலும் அது எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான். ஆகவே இந்த கிராஃப் ஒரு காலமும் அதற்குரிய பெருமானம் வந்து, அதாவது எக்ஸ்குரிய பெருமானம் நாங்கள் -1, -2, -3 போட்டால் அந்த வை வேல்யூ வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்க போகுது. அதனுடைய ஒரு நல்ல 0 குறைய போகாது. ஆகவே நாங்கள் இந்த கிராஃபை நான் இதில் போட்டிருக்கிறேன் இருக்கவே இந்த பாயிண்ட்ஸுகளை இந்த பார்த்தீங்கன்னா இது 2.718 அப்படியே இந்த 1 கனெக்ட் பண்ணினால் பிறகு இதோட கனெக்ட் பண்ணால் ஆனபடியால் இந்த வேல்யூ குறைந்து கொண்டு போகுமே தவிர அது ஒரு நாளுமே அந்த எக்ஸின் ஆக்சஸை விட கீழுக்கு வராது. அது இன்ஃபினிட்டியில் போய் முடியும், சாரி இன்ஃபினிட்டியில் போய் இன்ஃபினிட்டியாகவே இருக்கும், அதாவது ஒரு முடிவிலி. அப்போ எக்ஸ் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் 10 to -∞ முடிவிலி, முடிவில்லாதது தமிழ். ஸோ இங்கே ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி என்று எழுதலாம். இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரியுமென்று சொன்னால் எக்ஸின் ஆக்ஸ் எக்ஸ் வரிகை ஆனது ஒரு அணிகு கோடு என்பதாகும்.
ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அசம்டோ, ASYMPTOTE. இந்த கிராஃப் y ஈக்குவல் e டு த பவர் x. இது மிகவும் முக்கியமான ஒரு கிராஃப். இது நாங்கள் மீண்டும் இன்டிகிரேஷன் படிக்க இந்த கிராஃபை நிறைய பாவிப்போம், பாவித்து சில சில கணக்களை நாங்கள் செய்ய வேண்டி வரும். எனவே இந்த இதை வடிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் ஏதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் நான் தர்ற எனது லிங்குக்கு நீங்கள் உங்கள் கேள்வியில் அனுப்பினால் அதுக்கு நான் பதில் பண்ணுவேன். நன்றி எனது வீடியோவை பார்த்ததுக்கு.